வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் பைப் பிளான்டர்ஸ் பற்றி, அதாவது பிவிசி பைப், சிமெண்ட் பைப், இதெல்லாமே சின்ன சின்ன பீஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதில் நம்ம என்னென்ன செடிகள் வளர்த்தா அழகாக இருக்கும், என்னென்ன செடிகளுக்கு ஏற்றதாக இந்த பைப் பிளான்டர் இருக்கும், இன்னும் இந்த பைப்பு துண்டை வச்சு நம்ம எப்படியெல்லாம் செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாலெல்லாம் சிமெண்ட் பைப்பு இருக்கும், இப்போ பிவிசி பைப் இருக்குது. என்கிட்ட சிமெண்ட் பைப்பும் பிவிசி பைப்பும் பழசு வேஸ்டானதெல்லாம் நான் தூக்கி போடாமல் எப்படி நட்டு வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இந்த பைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அடிப்பகுதியை நம்ம அடைக்கிறதுக்கு அது ஒரு நியூஸ் பேப்பர் மேலேயோ ஏதாவது பேப்பர் மேலே வச்சுட்டு நடுவில் ஹோலுக்காக ஒரு கம்பியோ குச்சியோ வச்சுட்டு இப்போ அடியில் சிமெண்ட்டும் மணலும் கலந்த கலவையை போட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னு சொன்னால் அது ஒரு நாளையிலேயே காஞ்சிரும். அந்த அதுக்கப்புறம் அந்த குச்சி எடுத்துட்டோன்னா ஹோல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹோல் மேலே ஒரு ஸ்டோன் ஏதாவது போட்டு மேலே மண்ணை நிரப்பி செடி நடலாம். இனி இந்த பிவிசி பைப் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் ஒரு ட்ரே, இப்படி ஒரு சின்ன ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே வச்சு ரெண்டையும் சேர்த்து க்ளூகன் போட்டு நம்ம ஒட்டிட்டோன்னு சொன்னாலும் அப்படியே நிற்கும். இதுக்கு மேலே நம்ம மண்ணை நிரப்பி செடியை நட்டுடலாம். இனி என்னென்ன செடிகள் இந்த பைப் பிளான்டர்ஸில் நட்டால் அழகாக இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட்டை நம்ம அகலமான தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி நெருக்கமாக வதவதன் நிறைய தொட்டி நிரம்புகிற அளவுக்கு வளரும். அப்படி வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தி லிமிட் பண்ணோன்னா இந்த மாதிரி பைப் பிளான்டரில் நட்டு வச்சா போதும். ரொம்ப நிறைய வளராது, ஏன்னா அதோட அகலம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் வளரும். எந்த வகை ஸ்னேக் பிளான்ட்டாக இருந்தாலும், இப்படி டாலாக வளர்றதா இருந்தாலும் அதோட வேர் வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் போகிறதுக்கு ஒல்லியாகவே வளரணும்னு சொன்னால், நீட்டாக அழகாக இந்த மாதிரி வளரணும்னு சொன்னால் எல்லா வகை ஸ்னேக் பிளான்ட்டுக்கும் ஏற்றது தான் இந்த பைப் பிளான்டர். அதோட இந்த பேண்டனஸ் பாருங்கள், இந்த பேண்டனஸ் கூட நமக்கு தெரியும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வளரும்னு சொல்லி. அதுவும் நம்ம பைப் பிளான்டரில் வச்சோன்னு சொன்னால் இந்த மாதிரி பைப்பில் நட்டு வளர்க்கும் போது அழகாக ஒன்று ரெண்டு தான் அதில் வளருமே தவிர அதுக்கு மேலே வளராது. அதே மாதிரி ஸ்பைடர் பிளான்ட் இதுவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடியது தான். ஆனால் பைப் பிளான்டரில் வச்சோன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே அடங்கி அழகாக வளரக்கூடியது. இது பாருங்கள், ஜாயிண்ட் பைப்பு தான். இதை எடுத்து நான் அடியில் ஒரு பிளாஸ்டிக் பவுல் வச்சு அதில் மண்ணை போட்டு நிரப்பி அதில் ஒரு துண்டு பிளாஸ்டிக் பைப் வச்சுருக்கேன். அது மேலே இந்த ஜாயிண்ட் ரெண்டு சைடாக பிரியுது. அந்த பைப் அதான் ஸ்பீக்கர் மாதிரி ரெண்டு சைடாக இருக்குது பாருங்கள். அதில் இந்த மாதிரி புஷியாக வளரக்கூடிய, ஷார்ட்டாக வளரக்கூடிய செடியை நட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஷார்ட் பைப் ஆனனால இந்த செடிக்கு ஏற்றதாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி லாங்கான பைப் பீஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அதை இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த பைப்பை நம்ம மண்ணுக்குள்ளே நட்டு வச்சு அதுக்கு மேலே, அதாவது அதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டான கண்டெய்னரை தூக்கி வைக்கலாம். இது நான் ஒரு பழைய பிளேட்டில் தான் இந்த டோட்டல் வைன் நட்டு வச்சுருக்கேன். அது அதுக்கு மேலே தூக்கி வச்சோன்னா அது ரொம்ப அழகாக ஹேங் பண்ணி வளரும். ஒரு வீட்டில் கேட்டுக்கு வெளியில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பைப்பை நட்டு வச்சு அதில் பேண்டனஸ் வளர்த்து விட்டுருந்தாங்க, அழகாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி பைப் டவர் பிளான்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பில் நம்ம சின்ன பைப் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி இங்கேயும் அங்கேயும் கிராஸில் அதை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இது அது பாட்டிலோட மூடி மூடிகளை கலெக்ட் பண்ணி அதை நம்ம இப்படி மாட்டி வச்சிட்டோன்னு சொன்னால் அதில் மண்ணை போட்டு செடி நட்டு வச்சோன்னா இந்த மாதிரி அழகாக தெரியும். பைப் பிளான்ட்டை ரொம்ப நல்லா தெரியும். இதுவும் நான் வச்சுருக்கேன். இனி இந்த பைப் பிளான்டரில் மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணும் உரமும் கலந்து, தோட்டத்து மண்ணும் கொஞ்சமாக உரமும் போட்டு நட்டால் போதும். ஆனால் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இது இந்த செடியை எடுத்து ரீப்ளான் பண்ணணும். அதாவது அதில் அது கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, 2-3 இருந்ததுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நிறைய வேர் இருக்கும், அந்த வேரை கூட
கொஞ்சம்லாம் கட் பண்ணி திரும்ப வேறு மண்ணு போட்டு ரீப்ளான்ட் பண்ணணும். இந்த பைப் பிளான்டரோட வெளிப்பகுதி அழுக்கா அந்த மண்ணு பட்டுப்பட்டு கலர் மாறிடும், அது ஒரு மாதிரி பழசாக தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் பழகிய பெயிண்ட் மீதி இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி அதில் நம்ம ப்ரெஷ் வச்சு அடித்து விட்டுடலாம். இப்படி அடித்தோன்னா அது புது பாட் மாதிரி நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு மாதிரி நட்டது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகின உடனே இப்போது நான் திரும்பவும் அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு வேறு நட்டு பெயிண்ட்டும் அடித்து வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு முறை பெயிண்ட் அடிச்சுட்டு அது காஞ்சி போகாமல் இருக்க மீதி இருக்கிறதுல தண்ணியை ஊற்றி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் அது தண்ணியோடு சேர்த்து நம்ம கலக்கிட்டு பெயிண்ட் அடித்து விட்டுடலாம். எங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பைப்பை வச்சு நான் எப்படியெல்லாம் செடி நட்டிருக்கேன், அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.